அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம வந்து முடக்கத்தாங்கீரை பிடுங்க போறோம். அதை பிடுங்கி நம்ம கிரீன் பீஸ் அப்படின்ற ஒரு உணவு வந்து நம்மளா பண்ண போறோம். இதுதான் முடக்கத்தாங்கீரை. நீங்க இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த தான் உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கு இந்த இதுக்கு முடக்கத்தாங்கீரைக்கு. இது கொடியா தான் படர்ந்திருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறத அப்படியே பச்சையாவே நம்ம சாப்பிடலாம். அப்படியே நம்ம பச்சையாவே சாப்பிடலாம். முடக்கத்தாங்கீரை அந்த அளவுக்கு கொஞ்சம் கசத்தன்மை இருக்கும், இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம காட்டுல இருந்து பிடிக்கிட்டு வந்த அந்த முடக்கத்தாங்கீரையை இப்ப ஆஞ்சிக்கிற போறோம். ஆஞ்சு அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிறதுக்காண்டி தண்ணியை ஊற்றி அலசிக்கிறோம். இப்படி சுத்தம் பண்ண அந்த முடக்கத்தாங்கீரையோட தேவையான அளவு பூ புளி அதே மாதிரி வத்தல் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நம்ம அதை அரைக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு அந்த பேஸ்ட் தயாராகிச்சு. இந்த பேஸ்ட் வந்து விழுவிழுன்னா இருக்கும். இப்போ நம்ம வந்து மீனை பாடம் பண்ண போகிறோம். பாடம் பண்ணி அதில் வந்து இதில் அதுக்கப்புறம் நம்ம பொறிக்க போகிறோம். இப்போ அந்த பேஸ்ட்டு அதாவது முடக்கத்தாங்கீரை பேஸ்ட்டை எடுத்து நம்ம மீனில் தடவுறோம். எதுக்காக நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேஸ்ட் வந்து நல்லா உள்ளே போய் செட் ஆகிக்கிறக்காண்டி தான்.
நம்ம நல்லா குளிர தடவிக்கணும் இப்போ நமக்கு அந்த கிரீன் பீஸ் வாடை இப்போதான் வருது பேஸ்ட் பண்ணி நம்ம காஞ்ச என்ன காஞ்சிருச்சு அதுக்குள்ள இப்போ மீனை போடுறோம் मीन ओर ना पुरी अलग पुरी पांग இப்போ அந்த மீன் வாசனையும் முடக்கத்தாங்கிற வாசனையும் கம்ம கம்மனு மூக்க துளைக்குது அந்த அளவுக்கு அந்த வாசனை வந்து இருக்கு இப்போ நமக்கு அந்த சுவையான மீன் முடக்கத்தான் மீன் அதாவது இத கிரீன் ஃபிஷ் னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அது வந்து தயாராயிருச்சு இப்போ நம்ம இத சாப்பிட பார்க்க போறோம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறோம் வாங்க சாப்பிடலாம் செம்மையா இருக்கு இந்த முடக்கத்தாங்கிற அந்த ஸ்மெல்லும் மீனும் அவ்வளோ சாப்பிடுறது அவ்வளோ அருமையா இருக்கு இந்த முடக்கத்தாங்கிற பாத்தீங்க அப்படினா நமக்கு மூட்டு வலி இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு மருந்தா இருக்கு முடக்கத்தாங்கிரியோட நன்மைகள் என்னென்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா முடக்கத்தாங்கிரிய வந்து முதுகு வலி கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி தலைவலி அது மாதிரி காது வலி இந்த மாதிரி எல்லா இதுக்குமே அருமருந்தா பயன்படுது முடக்கத்தாங்கிரிய வந்து பாத்தீங்கனா வாயு பகவானின் மூலிகை அப்படினு சொல்லி இத வந்து சொல்றாங்க வாய் தொல்லைக்கும் இது அருமருந்தா இருக்கும் அதே மாதிரி இதோட வேறு இலை எல்லாமே பல மருத்துவ பயன்களை கொண்டது இந்த மாதிரி எலுமியா செஞ்சு சாப்பிடும் போதுல மக்களுக்கு ஒரு விருப்பமானதாவும் இருக்கும்
தேவையில்லாத மசாலாக்கள் அதெல்லாம் போட்டு பொறிச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும். சிறுவர்கள் சிறுமிகள் அதே மாதிரி பெரியவங்க முதல்ல எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நீங்களும் வீட்டில் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.